ஹலோ நண்பர் நாளன், இன்றைக்கி வந்து நான் வந்து பள்ளிவிருதன் புக்கில் சாப்டர் 19 பார்க்க போகிறோம். சாப்டர் 19ல் என்ன, ஒரு ரெண்டு பேரும் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. பாண்டியனும் டாக்டர் டிவாக்கும் அப்புறம் கிமு நடந்துட்டு போகிறான். ஆனால் வந்து இந்த டாக்டர் டிவா அப்புறம் வந்து பாண்டியனை வந்து பாட்டி கேட்குறாங்க, நீ இன்னும் அந்த வைரத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறா, இல்லை அந்த வைரத்துக்கிட்ட இருக்கும்போது எனக்கு வந்து அந்த அதை தூயிட்டு வரல இருக்கிற எண்ணெய் தான் எண்ணெய் தான் வந்து என் கிட்ட இருந்துச்சு. அதை தவிர வந்து என்னால் ஒன்றுமே சிந்திக்க முடியலன்னு சொல்கிறான். அப்போ வந்து பாண்டியன் கேட்குறா, ஆமாம் இந்த வைரம் எப்படி வந்து இங்கே மேலே இங்கே மேலே வந்துச்சு சொல்கிறோம் கேட்குறா. அப்போ டாக்டர் டிவாக்கர் சொல்கிறாங்க, வந்து அந்த வைரம் எப்படி வந்துச்சுனா அப்போலாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு த்ரீ ஏதாவது ஒரு மரம் வந்துருக்கும், அந்த மரம் வந்து கீழே வந்துருக்கும், அந்த மரம் வந்து பூகம்பங்கள்லாம் வந்து அந்த மரம் வந்து கீழே போயிருக்கும், அது நல்லா வந்து ரொம்ப ப்ரெஷர்லாம் வந்து ரொம்ப சூடாக இருந்திருக்கும், அதனால அது வந்து கரியாக மாதிரி இருக்கும், அந்த கரியை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் ஹீட்டெலாம் வச்சா அது அப்படியே வைரம் ஆகிடும். அப்போ வந்து டாக்டர் டிவாக்கர் கிட்டே வந்து பாண்டியன் கேட்குறா, அப்போ எப்படி வந்து மேலே வந்துச்சுன்னு கேட்குறான். அப்போ டாக்டர் டிவாக்கர் சொல்கிறாங்க, அது வந்து திருப்பி இந்த பூகம்பங்களில் வந்து திருப்பி வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த இமயமலையிலலாம் நிறையா பூகம்பங்கள் வரும்ல, அதனால் இங்கே நிறையா வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் டிவாக்கர் சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம வந்து எங்கேயாவது தங்கணும் இந்த நைட்டுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்து ஒரு இடத்துக்கிட்ட பார்த்து காமிக்கிறான், அந்த இடம் எப்படி ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளார வந்து நம்ம போய் தங்கலாமா கேட்குறான். அப்போ டாக்டர் டிவாக்கர் சொல்கிறாங்க, அங்கே போய் தங்கினா நம்ம வந்து மூச்சு பார்க்கும்போது நம்ம வந்து மரக்கட்டமாக இருப்போம், ஏன் கேட்குறா. அது வந்து அதுக்குள்ளே வந்து குளிர்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரீ சைவாக சொல்கிறான் அங்கே. அதுக்கப்புறமா பாண்டியன் கேட்குறா, அப்போ வந்து நம்ம வெள்ள வந்து தூங்க போகிறோம் கேட்குறா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கூடாரெல்லாம் போட்டு டாக்டர் டிவாக்கர் வந்து தண்ணியெல்லாம் சூடு பண்ணிட்டுருக்குறாங்க. அங்கே வந்து சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. அந்த தண்ணியெல்லாம் சூடு பண்ணிவிட்டு கிம் வந்து அந்த வண்டியை வந்து கரெக்டாக வந்து கொண்டு வரா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. தூங்கும் போது பாண்டியனுக்கு வந்து ஒரு கனவு வருது, ஒரு பெரிய வயிறு வருது, அந்த வயிற்றை போய் அவள் வந்து தொடங்கும் போது அவள் கீழே வந்துடுறா. அது வந்து ஆக்சுவலியாக வந்து ஒரு நீல கலரான தண்ணி, அவள் வந்து அதுக்குள்ளே உளுந்து அவன் வந்து அவனால் மூச்சு விட முடியல. அவன் அங்கே தலை வந்து நாலு சைட்லேயும் வந்து தண்ணி தான், அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தா மீன்லாம் இருக்குது, அவனால் வந்து கரெக்டாக வந்து நீந்த முடியல, அதனால் அவன் வந்து மூச்சுடுறான் வயத்தில் முடிச்சுட்டு ரொம்ப வந்து பயங்கரமான கலவரம் நினச்சிட்டு திருப்பி தூங்குறான். அது ஏன் வந்துச்சு நினச்சிக்கிட்டு வந்து என்ன வந்து மார்னிங்ல என்ன ஒரு கிம் வந்து எந்திரிச்சு கூடாரத்துக்கு வெளில போகிறான். அவள் வந்து மலையெல்லாம் பார்க்குறா, அப்புறம் வந்து வெள்ளை இருக்கிற இடம்லாம் பார்க்குறா. அப்புறம் திருப்பி வந்து உடனே கி வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டு டாக்டர் ஹெல்ப்டா, டாக்டர் டாக்டர் என்னன்னு வந்து அவங்க கேட்குறாங்க வந்து கொஞ்சம் தூக்க கற்றுக்கல. அப்போ வந்து கிம் சொல்கிறா, நம்ம வந்து நம்மளோட கூடாரம் வந்து வேற என்ன வந்து இடத்துக்கிட்ட வந்துச்சு சொல்கிறா. ஸோ அதுதான் வந்து சாப்டர் 19. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பி சந்திக்கலாம். பாய்.